Hi friends, Assalamu alaikum. Ellar nalla irukkeengala. So innikku vandu nama inda year oda ending video da vandu upload pannirukrom. So first vandu unga ellathukkum happy new year wish pannikiren. So nama adutha video vandu new year la dhaan sandhippom. So nalla oru tharamana video la sandhippom. So innikku nama video la vandu enna varudhu appdinu vandu title la paathirupeenga. இந்த வருஷத்துல வந்து என்னோட லைஃப்ல என்ன மாதிரியான ஸ்வீட் டே இருந்தது அப்படிங்கறத வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஸோ எனக்கு மட்டும் இல்லை உங்க எல்லாத்துக்குமே எல்லாருமே எல்லார் லைஃப்லையுமே வந்து ஒரு பெட் மெமரி இருக்கும், ஒரு குட் மெமரி இருக்கும். ஸோ நம்மெல்லாம் வந்து குட் மெமரியை வந்து திரும்பி வந்து திங்க் பண்ணி பார்க்கலாம். பட் பெட் மெமரியை வந்து நம்ம எப்போதுமே வந்து எக்ஸ்பீரியன்ஸாக தான் வந்து வச்சுக்கணும், அதை வந்து நம்ம திங்க் பண்ணக்கூடாது. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம வீடியோவில் அந்த மாதிரி தான் என்னோடய டேயில் வந்து எந்த மாதிரி ஸ்வீட் டே இருந்தது அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த வீடியோவை வந்து பாருங்கள். ஸோ தொடர்ந்து வந்து சப்போர்ட் கொடுங்க. ஸோ இதோட வந்து நான் எண்டிங் பண்ணிக்கலாம் நினச்சிக்கிறேன். இதுக்கு அடுத்து வந்து வீடியோ பார்க்கலாம், நிறைய பேசினா வந்து போர் அடிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி நியூ இயர் அகெயின். என்னுடைய ஃபர்ஸ்ட் மெமரி என்ன அப்படின்னா, இந்த வருஷத்துக்கான மெமரி இது வந்து ஒரு லைட் ஷாப்புக்கு ஷாப்பிங் போயிருக்கிறேன். அதாவது வீட்டுக்கு வந்து லைட் வாங்குறதுக்கு. நம்ம வந்து இதுவரை லைட்டிங்கை வந்து வாங்கினதில்லை, லைட்டிங் ஷாப்புக்கே போனதில்லை, அந்த மாதிரிலாம் இல்லை. இதுவரை நம்ம வந்து லைட்டிங் ஷாப்புக்கு போயிருக்கிறோம், லைட்டிங் வாங்கியிருக்கிறோம். ஆனால் நம்ம வந்து ஒரு பேசிக்காக வந்து வாங்கியிருக்கிறோம். இந்த மாதிரி வந்து ஒரு பெரிய எக்ஸ்பென்சிவான கடையில் போய் நமக்கு பிடிச்சமான டிசைன், அதாவது வந்து டிசைனர் பீஸ் மாதிரிலாம் வந்து வாங்கினதில்லை. ஸோ இந்த மாதிரி வந்து வாங்கணும் அப்படின்னு வந்து எனக்கு ரொம்ப நாளாக வந்து ஆசை. இதோட கெத்தலாக்லாம் வந்து நான் நிறைய டைம் வந்து வச்சு நான் பார்த்துட்ருக்கிறது, இந்த மாதிரி நல்லாயிருக்கும் அந்த மாதிரி நல்லாயிருக்கும் அப்படின்னு. பட் இந்த வருஷந்தான் வந்து என்னுடைய கனவு வந்து ட்ரூவாக வந்து நடந்தது. இப்போ முக்கியமாக வந்து நான் என்ன லைட்டிங் வாங்க வந்திருக்கிறேன் அப்படின்னா, சென்டரியல் லைட்டு தான் வந்து வாங்க வந்திருக்கிறேன். அதுதான் வந்து எனக்கு ரொம்ப நாளாக வந்து உள்ள ஆசை, அந்த லைட்டு வாங்கணும் அப்படின்ட்டு. இப்போ அடுத்தது வந்து நான் எங்கே ஷாப்பிங் போகிறேன் அப்படின்னா, இது வந்து ஐக்கியா. ஸோ ஐக்கியா வந்து எல்லாத்துக்குமே தெரியும், ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு ஷாப்பு. ஸோ இங்கே வந்து எனக்கு சின்ன பிள்ளையில இருந்தே வந்து இந்த ஷாப்பில் போய் வந்து ஷாப்பிங் பண்ணணும் அப்படின்னு வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசை. அந்த கெத்தலாக்லாம் வந்து அடிக்கடி வந்து எங்கள் வீட்டுக்கு வரும், அதை வந்து அப்படியே வந்து நான் வச்சுருப்பேன். அப்பப்போ வந்து எடுத்து பார்த்துக்கிறது, அதில் உள்ள டிசைனு, ஃபர்னிச்சர், முக்கியமாக வந்து ஃபர்னிச்சர் டிசைன்லாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் அந்த டைமில் வந்து வாங்குறதுக்கு வந்து தேவையில்லை, ஏன்னு சொன்னால் அப்போ வந்து வீட்டில் வந்து ஆல்ரெடி ஃபர்னிச்சர்லாம் இருந்தது. ஸோ இப்போ வந்து நம்ம புது வீட்டுக்கு வந்து வாங்கணும் அப்படிங்கிற வந்து ஒரு ஆசையில் தான் வந்து இப்போ நாங்கள் வந்திருக்கோம். இதுதான் வந்து நான் ஃபஸ்ட் டைம் வந்து இங்கே அந்த ஐக்கியா ஷாப்பிங் வந்து ஷாப்பிங் வந்தது. இப்போ ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு ஃபுட் கோர்ட்ஸ் வந்திருக்கிறோம், இப்போ வந்து லஞ்சு சாப்பிடலாம் அப்படின்ட்டு. அங்கே வந்து நான் கேள்விப்பட்டேன் அந்த ஃபுட்டு வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்கும், முக்கியமாக வந்து மீட் பால் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ வந்ததோடு வந்து ஏன் அதையும் விட்டுட்டு போயிடுவோம், அப்படியே சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு வந்து வந்திருக்கிறோம் அங்கே சாப்பிட்றதுக்கு. ஸோ என்னுடைய ஐக்கியா ரொம்ப நாள் கனவு, ஸோ இன்றைக்கி வந்து அது பூர்த்தி ஆயிடுச்சு. ரொம்ப ரொம்ப எனக்கு ஹாப்பி இந்த இயரில். ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன் இந்த வருஷத்தில் என்னோட ஸ்வீட் மெமரியை வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் அப்படின்ட்டு. ஸோ எல்லாத்தையும் விட வந்து இந்த ஹவுஸ் வார்மிங் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்வீட் மொமெண்ட், ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான டே எனக்கு. ஸோ இன்றைக்கி வந்து காலையில் 6 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு இப்போ வந்து வீட்டுக்கு வந்திருக்கோம், நியூ ஹவுஸ்க்கு வந்திருக்கிறோம். ஹவுஸ் வார்மிங் பண்ணுறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், பால் காய்ச்சியாச்சு, ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷனும் நல்லா சிறப்பாகவே வந்து நடந்துருச்சு. இப்போ அடுத்தது நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது, இது வந்து இந்த வருஷத்துக்கான ஈத்து செலிப்ரேஷன். இது வந்து நாங்கள் நியூ ஹவுஸில் வந்து ஃபஸ்ட் டைமு
இது செலிப்ரேஷன் பண்ணினது. இது வந்து என்ன அதை விட ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு மெமரிஸு, ஸ்வீட்டான மெமரிஸு, நார்மல் மெமரிஸ் இல்லை. ஸோ இந்த வருஷ ஈத்து வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருந்தது என்று சொன்னால், வழக்கமாக வந்து மலேசியாவில் 30 நோன்பு வந்து ஃபுல்லாக வைப்பாங்க, பட் இந்த வருஷம் வந்து சடன்லி லாஸ்ட் டைமில் வந்து 29 நோன்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு அறிவிப்பும் இல்லாமல் சடன்லி வந்து இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் நம்ம அவசரம் அவசரமாக பெருநாள் கொண்டாடுற மாதிரி போயிடுச்சு இந்த வருஷம். சடனாக பெருநாளை வந்து இன்ஃபார்ம் பண்ணதுனால வந்து எல்லா வேலையுமே வந்து ரஷ்ஷிங்காகவே வந்து செய்ய வேண்டியதாக போச்சு. நாங்கள் வழக்கமாக வந்து மார்க்கெட்டுக்கு 2 நாளைக்கு முன்னையே வந்து போயிடுறது பெருநாளைக்கு, பட் இப்போ வந்து நாளைக்கு பெருநாண்டா இன்றைக்கி தான் போனது, முதல் நாள் தான் போனது. அதுக்கப்புறம் வந்து தொழுக போகிறது வந்து இந்த வருஷம் வந்து அனுமதி கொடுத்துட்டாங்க, பள்ளியாசில் போய் தொழுகலாம் அப்படின்ட்டு. இருந்தாலும் வந்து நாங்கள் வீட்டில் தான் தொழுதது, இந்த 2 வருஷமாக வந்து வீட்டில் நம்ம எப்படி தொழுதோமோ அது மாதிரி வந்து வீட்டில் தான் தொழுதது, பள்ளியாசலுக்கு வந்து போகலை. நியூ ஹவுஸில் இது வந்து எங்களோட தலைப்பெருனா, ஸோ ரொம்ப கொஞ்சம் கிராண்டாகவே வந்து செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு வந்து ஒரு ஐடியா போட்டோம். ஸோ அதுக்காக வந்து குக்கிங் வந்து கொஞ்சம் சிறப்பாக செய்யலாம் அப்படின்ட்டு. எப்படி அப்படின்ட்டு ஒவ்வொரு கண்ட்ரியோட ஃபுட்டும், அதாவது வந்து மெனுவும் வந்து எடுத்து அந்த மாதிரி வந்து நாங்கள் குக் பண்ணணும். ஸ்வீட் வந்து ஒரு கண்ட்ரி, அதுக்கப்புறம் வந்து ரைஸ் வந்து ஒரு கண்ட்ரி, அந்த மாதிரி வந்து செலக்ட் பண்ணணும் மெனுக்கு. ஆஃப்டர் லாங் லாக்டவுனுக்கு அப்புறம் வந்து இந்த இயர் தான் வந்து நாங்கள் இன்டர்நேஷ்னல் டூர் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். எங்கே போனோம் அப்படின்னா சிங்கப்பூருக்கு தான் ஃபேமிலியோடு வந்து டூர் போயிருந்தோம். இவ்வளோ நாளாக வந்து ஏற்கனவே பல டைமில் வந்து சிங்கப்பூர் போயிருக்கிறோம், இருந்தாலும் வந்து இப்போ ரொம்ப நாளாக வந்து நம்ம லாக்டவுனில் வீட்டிலே இருந்திருக்கிறோம், லோக்கல் டூர் கூட வந்து எங்கேயும் போனதில்லை. ஸோ ஒரு 2-3 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து நம்ம ஃபஸ்ட் டைம் போகும்போது அது ஒரு தனி ஒரு ஹாப்பி தான். எஸ் யூஷுவல் நாங்கள் வந்து பஸ்ஸில் தான் போனோம் சிங்கப்பூர் டூருக்கு. இந்த மாதிரி வந்து லாங் ஜேர்னி போகிறது வந்து பஸ்ஸில் போகிறது வந்து எங்கள் எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப பிடிக்கும். இப்போ நம்ம ஃபாரின் கண்ட்ரி, இதுவும் ஃபாரின் கண்ட்ரி தான், இருந்தாலும் வந்து ரொம்ப ஒரு தூரமான கண்ட்ரி அந்த மாதிரி போனால் வந்து நம்ம ஃப்ளைட்டில் போகலாம், பட் இந்த மாதிரி இது வந்து ஜஸ்ட்டு பக்கத்து ஊர் தான், பக்கத்து நாடு தான். ஸோ அந்த மாதிரி போகும்போது வந்து இந்த மாதிரி நம்ம எக்ஸ்பிரஸ் பஸ்ஸில் போகும்போது வந்து நம்ம ரோட்டெல்லாம் பார்த்துட்டு அப்படியே வந்து ரசிச்சுக்கிட்டு கொஞ்சம் என்ஜாயாக இருக்கும், அந்த மாதிரி வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்போ தான் வந்து கடையில் சாப்பிட்றோம். இவ்வளோ நாளாக வந்து பெண்டமிக் டைமில் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்காக இருந்தோம், அந்த அவுட் சைட் ஃபுட்டு வந்து ரொம்ப சாப்பிட்றதில்ல, ரொம்பன்னு சொல்கிறதில்ல, சுத்தமாகவே வந்து விட்டாச்சு. வீட்டில் தான் வந்து குக் பண்ணி சாப்பிட்றது. பட் இப்போ வந்து நம்ம டூர் வந்துருக்கிற போது வந்து இங்கே வந்து நம்ம குக் பண்ணி சாப்பிட முடியாது, கண்டிப்பாக வந்து அவுட் சைட் ஃபுட்டு தான் எடுத்தாகணும். அதுக்கப்புறம் வந்து இது வந்து சர்பத்து ஷாப்பு நாங்கள் இருந்தது, இதை பார்க்கவே வந்து நம்ம ஊர் ஞாபகம் வந்துருச்சு. இந்த சர்பத்து வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், இது வந்து நன்னாரி சர்பத் தான், ரொம்ப சூப்பராக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அங்கே இருந்தது, இது வந்து சிங்கப்பூர் டேக்கா மார்க்கெட்டில் இருந்துச்சு. ஸோ அப்படியே வந்து அந்த சர்பத்தை வந்து வாங்கி குடித்தோம், ரொம்ப ஒரு ஹாப்பியாக இருந்தது. இதுக்கு முன்னால் சிங்கப்பூருக்கு பல டைம் வந்திருக்கிறோம், இருந்தாலும் வந்து இந்த ஜவலுக்கு வந்து வந்ததில்லை, இதை வந்து ஃபஸ்ட் டைம் வந்தோம். இங்கே வந்து செயற்கை நீர்வீழ்ச்சி இருக்குது, அதுக்கப்புறம் வந்து அந்த பார்க் மாதிரிலாம் இருக்குது, ஃப்ளவர் கார்டன் அந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இங்கேயும் வந்து பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு வந்து அங்கேயும் வந்து போனோம், நல்லாவே இருந்தது. அந்த நீர்வீழ்ச்சி வந்து உண்மையிலே வந்து கனடாவில் இருக்கிற அந்த நயகரா நீர்வீழ்ச்சி மாதிரியே இருந்தது, அந்த அளவுக்கு வந்து பெருசாக இருந்தது. அடுத்த மெமரி என்ன அப்படின்னா ஹஜ்ஜு பெருநாள். ஸோ ஹஜ்ஜு பெருநாளைக்கு என்ன அப்படி ஸ்பெஷலான மெமரி இருக்குது அப்படின்னு கேட்பீங்க. இந்த ஹஜ்ஜு பெருநாளைக்கு தான் வந்து மருதாணிலாம் வச்சது, அதுக்குன்னு வந்து இதுக்கு முன்னெல்லாம் வந்து மருதாணி வைக்கலையா அப்படின்லாம் இல்லை, பட் வெளியே போய் நம்ம அந்த ட்ரோ பண்ணது, அந்த மருதாணி ட்ரோ பண்ணது. இதுக்கு முன்னால் பெண்டமிக்கு முன்னால் வந்து இந்த மாதிரிலாம் வெளியே போய் வச்சது. ஸோ அதுக்கப்புறம் இந்த 2 இயர்ஸில் அதெல்லாம் வந்து இல்லை, வீட்டிலே தான் வந்து பெருநாளைக்கு மருதாணி வச்சது. ஸோ இந்த வருஷம் வந்து பழையபடி வந்து வெளியெல்லாம் போய் மருதாணி வச்சு நம்ம ஷாப்பிங்லாம் பண்ணினது வந்து அதுவும் வந்து ஒரு மறக்க முடியாத ஒரு மெமரிஸ் தான்.
அதுக்கப்புறம் மறுபடியும் சிங்கப்பூருக்கு போகிறதுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிது. ஸோ அந்த டைம் நாங்கள் போகும்போது வந்து நாங்கள் ஹோட்டல் ரூமில் வந்து புக் பண்ணலை. ஏன்னு சொன்னால் அந்த டைமில் வந்து ரொம்ப டிமாண்டாக இருந்தது ஹோட்டல் ரூம்லாம். ஏன்னா இந்த பெண்டமிக் அப்புறம் வந்து நிறைய டூரிஸ்ட்லாம் வந்திருந்தாங்க. ஸோ அதனால் வந்து ரொம்ப ஹை டிமாண்டாக இருந்தது. ஸோ நாங்கள் வந்து என்ன பிளான் பண்ணோம் அப்படின்ட்டா ஹோம் ஸ்டே எடுக்கலாம் அப்படின்னு வந்து பிளான் பண்ணியிருந்தோம். அதுவும் வந்து ஒரு வழியாக வந்து நல்லா தான் இருந்துச்சு. ஏன்னா நமக்கு பிடிச்ச மாதிரிலாம் வந்து குக் பண்ணி சாப்பிடலாம் அப்படின்ட்டு அதுக்காகத்தான் வந்து முக்கியமாக வந்து ஹோம் ஸ்டே எடுத்திருந்தது. இதுக்கு முன்னே வந்து நாங்கள் சிங்கப்பூருக்கு வந்திருந்த போது வந்து எப்போதுமே வந்து ஹோட்டலில் தான் வந்து புக் பண்ணுறது. இந்த மாதிரி வந்து ஹோம் ஸ்டே எடுத்ததில் இதை வந்து ஃபஸ்ட் டைம் வந்து ஹோம் ஸ்டே எடுத்திருந்தது. இது வந்து என்ன ஒரு ஹாப்பியான விஷயம் அப்படின்னு சொன்னால், நம்மளே வந்து மார்க்கெட் போய் நமக்கு பிடிச்சமான சீ ஃபுட்டு, ஃபிஷ்ஷு, அதுக்கப்புறம் வந்து பிடிச்சமான காய்கறிகள், ஸோ நமக்கு பிடிச்ச மாதிரி வாங்கிட்டு வந்து நம்ம இஷ்டத்துக்கு வந்து நல்லா குக் பண்ணி நல்லா சாப்பிடலாம். இப்போ நம்ம வந்து ரெஸ்டாரண்ட் ஹோட்டலில் சாப்பிட்றது வந்து அவ்வளவு டேஸ்ட்டாக இருந்தாலும் நமக்கு பிடிச்சது மாதிரி வந்து சாப்பிட்றதுங்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு ஹாப்பி தானே. நம்ம வீட்டில் சமைச்சது மாதிரி நம்ம சமைச்சு சாப்பிடலாம். இப்போ லாஸ்ட்டாக இந்த வருஷத்தோட மெமரிஸ் என்ன அப்படின்னு சொன்னால், மூவி பார்க்க போனதான் தேட்டருக்கு. ஆக்சுவலாக வந்து என் லைஃப்லேயே வந்து மூவி பார்த்ததில்லை. வீட்டில் பார்த்துருக்குறேன், பார்த்ததில்லை அப்படின்ல, வீட்டில் பார்த்துருக்குறேன், தேட்டரில் போய் பார்த்ததில்லை. இதை வந்து ஃபஸ்ட் டைமு வீட்டை வந்து யாருமே வந்து அந்த மூவி பார்க்குறது, முக்கியமாக அந்த தேட்டரில் போய் மூவி பார்க்குறது அந்த மாதிரி விஷயத்தில் வந்து யாருக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டு கிடையாது. இது வந்து ஆக்சுவலாக வந்து எந்த பிளானும் கிடையாது. சடன்லி வந்து இந்த டைமில் வந்து இந்த பொன்னியின் செல்வன் மூவி வந்து ரொம்ப ஃபேமஸாக இருந்தது. ஸோ சடன்லி வந்து நாங்கள் போட்ட பிளான் தான், ஸோ போய் தான் பார்த்துட்டு வருவோமே, இப்படி தான் இருக்குது அந்த மூவி அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி வந்து இருந்தது ஃப்ரெண்ட் எங்களுடைய இந்த இயரோட மெமரிஸு. ஸோ எனக்கு மட்டும் இந்த மாதிரி ஸ்வீட் மெமரிஸ் இந்த வருஷம் இல்லை, எல்லாருக்குமே வந்து அவங்கவுங்க லைஃப்பில் வந்து கண்டிப்பாக ஒவ்வொரு ஸ்வீட் மெமரிஸ் வந்து இருக்கும். ஸோ அதே மாதிரி வந்து எவ்ரி இயர்ஸ் வந்து எல்லார் லைஃப்லேயும் வந்து ஸ்வீட் மெமரிஸ் இருக்கணும் அப்படின்னு வந்து விஷ் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் இயர், அதாவது வந்து நியூ இயர் வந்து நல்ல ஒரு ஸ்வீட் மெமரி கொடுக்குற ஒரு இயராகவும், நல்ல ஒரு ஹாப்பியான இயராகவும் இருக்கணும் எல்லாத்துக்கும் எனக்கும் அப்படின்னு வந்து இறைவன்ட்ட வந்து வேண்டிக்கிறோம். இதோட வந்து இன்றைக்கி நம்ம வீடியோ முடிச்சுக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம். அதுவரை அன்புடன் ரோசினா, பை பை.